हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சைடு டிஷ் ரெசிபி, முட்டைக்கோஸ் பொரியல். சாம்பார் சாதத்து கூட இந்த முட்டைக்கோஸ் பொரியலை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ இந்த கோஸ் பொரியல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் ஆன் பண்ணி ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 10 to 15 சின்ன வெங்காயம், காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய். நான் இன்றைக்கி 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 6 பூண்டு பல் எடுத்து அதை இந்த மாதிரி இடித்து இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். 2 tablespoons அளவுக்கு சிறுபருப்பு எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு இது கூட சேர்த்துக்கலாம். சிறுபருப்பு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட 200 கிராம் கோஸ் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நான் இன்றைக்கி தண்ணி எதுவும் சேர்க்காம தான் மூடி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதெல்லாம் ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி விட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ இதை வெங்காயம் பச்சை மிளகாய் கூட நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போவே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கோஸ் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு மேலே தேவையான அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.